हेलो फ्रेंड्स इनके नंब टोमेटो बन सेलाम अदुकाग रेंडु मीडियम साइज तक्काली एडुत्तिरुक्केन पुलिप्पु इल्लाद तक्काली इदुक्कु नंब हॉट वाटर ऊत्तिक्कलाम नल्ला कोदिक्किर तण्णिय तक्कालियिल ऊत्ति ओरु 5 ल इरुंदु 10 निमिषम अप्पडिये ऊर वच्चिरलाम 10 मिनिट्स अप्पुरम टोमेटोवै तण्णियिल इरुंदु एडुत्तिरलाम இந்த ரெசிபிக்கு புளிப்பான தக்காளியை எடுக்காம புளிப்பு கம்மியா இருக்கிற பெங்களூர் தக்காளியை நம்ம எடுத்துக்கலாம் டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இது கூடவே முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் நான் ரெண்டு தக்காளிக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கேன் இப்போ தக்காளி முட்டை ரெண்டத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் தக்காளி முட்டை அரைச்ச ஜூஸ் எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த ஜூஸ்க்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்க போறேன் நம்ம ஜூஸ் கேத்த மாவு எடுத்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரவுன் sugar ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு salt எடுத்துக்கலாம் salt ஆட் பண்ண வீடியோ மிஸ் ஆயிடுச்சு சோ கண்டிப்பா உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுறலாம் mix பண்ண மாவை டொமேட்டோ எக் அரைச்சு வச்சிருக்க அந்த ஜூஸ்ல போட்டு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கையிலே மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க நல்லா பிசைஞ்சு வச்சிட்டேன் கையில வந்து இந்த மாதிரி ஒட்டாம இருக்கணும் இப்போ ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மூடி வெச்சிரலாம் அப்பதான் மாவு புளிக்கும் மாவு பாருங்க புளிச்சு வந்திருக்கு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் एक्चुअली 1 ஹவர்ல இந்த மாதிரி வந்திரும் பட் இருந்தாலும் நம்ம 3 ஹவர்ஸ் வைக்கிறது நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்ப கைக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவு திரும்ப பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமா ட்ரை மாவு சேர்த்து நம்மளோட மாவு நல்லா உருட்டிக்கலாம் ना रेंडा பிரிக்கிறேன் ஏனா நான் பாதி சால்ட்டடும் பாதி சாக்லேட்டும் பண்ணப் போறேன் சோ அதனால சோ இப்ப ஃபர்ஸ்ட் சால்ட்டட் ஒன்னுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா தரட்டி கொஞ்சம் குட்டி குட்டி பால் சைஸ்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு साइज को पनीटे उरुटी ला इन्द मदरी नाम उरुटी वच्चिक्टे इप्पो कुंजुमा ड्राई माव सेते नाम उरुटी वच्चे बॉल्स ला तेचिकला रोंबो मेलीसावुं तेक्यामा गुंडावुं तेक्यामा इन्द मदरी फ्लाटा तेचिकला நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் பன் மாதிரி வேணும்னாலும் கையிலேயே கூட தட்டிக்கலாம் தட்டிட்டு குண்டு குண்டா பன் மாதிரி கூட நம்ம வெச்சு பேக் பண்ணலாம் சோ நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இப்போ ஒரு கண்ணாடி ட்ரே எடுத்துட்டு அதுல வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு செஞ்சு வெச்சதெல்லாம் நான் அதுக்குள்ள வெச்சிட்டேன் வெச்சிட்டு இப்போ இதுக்கு மேல அப்ளை பண்றதுக்காக yellow color முட்டை எடுத்துக்கேன் அதாவது கருமுட்டை மட்டும் எடுத்துக்கேன் yellow color white எடுக்காம எக் யோக் மட்டும் எடுத்துக்கேன் சோ இது மேல அப்ளை பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி அப்ளை பண்றதுனால நமக்கு ஒரு கிளம்சியான லுக் கிடைக்கும் சோ அதுக்காக தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு
20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணேன். டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் பேக் ஆகிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. பிளெண்டான டேஸ்டில் சாஃப்டாக இருந்தது இது வந்து இந்த பன்னு. சும்மாவும் சாப்பிட்லாம், டீயில் தொட்டும் சாப்பிட்லாம். இப்போது நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எந்த சாக்லேட் வேணுமோ அந்த சாக்லேட் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் நான் உடச்சி வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ட்ரை மாவு ஆட் பண்ணி உருட்டி வச்ச பாலில் ஸோ இப்போ சாக்லேட்லாம் நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் அமைக்கி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ சாக்லேட் தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட் டைம் அதில் வந்து வெளியில் வராத மாதிரி சாக்லேட் அதுக்குள்ளே வச்சு இப்போ நான் ஷேப்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் அமைக்கி விட்டுக்கிட்டேன். ஒரு டிசைன் அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி சாக்லேட் வச்சு நான் பண்ணிக்கிட்டேன். இதுவுமே ஒரு கண்ணாடி ட்ரேயில் வச்சு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வச்சு அடுக்கி வச்சிடலாம். இது மேலே எல்லோ கலரோட கருமுட்டை இருக்குது, அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முட்டையோட மஞ்சள் கரு இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப நல்லா கிளம்ஸியான ஒரு லுக் இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம் இதையும். இதுவுமே எனக்கு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. பேக் ஆகிடுச்சு பாருங்கள். சாக்லேட் வந்து நம்ம பிரிக்கும் போது அப்படியே உருகி ஊற்றும் அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாக்லேட்டில் செய்கிறது. இதை வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன், அதுவும் கம்மியாக தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டொமேட்டோ பன் சாக்லேட் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டி சைஸில் நான் ப்ரெட்டு மாதிரியும் பண்ணியிருந்தேன், பிளெண்டாக சாக்லேட் வைக்காமல். அதுவுமே நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ரெசிபி செய்யணுன்னா செஞ்சு பாருங்கள். ஸோ மறக்காமல் பினாக்கல் பிளேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.